கார் வந்திருக்காருமா, வாமா செண்பகம், வா வா. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம ப்ரமோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சுவாரஸ்யமாக இருக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரோஜா எபிசோட் நேங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வழியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜையில் நம்ம ரோஜாவே உட்காந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செண்பகம் வந்து வீட்டில் கிச்சனில் சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்தா கல்பனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பலதே மாதிரி தான் சமைக்கிற, நீ மாறவே இல்லை, நீ கண்டிப்பாக செண்பகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கூடவே பிரதாபும் வந்து அதே தான் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தா அவனு வந்து பயங்கர கோவப்படுறாங்க. இந்த செண்பகத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், கடைசியில் பார்த்தா இவளை செண்பகமாக இங்கே வந்து உட்காந்துருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம அணு வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ இருந்தாலும் இவளை நம்ம பார்த்துக்கணும், இவ்வளோ ஒரு கண்ணு நம்ம வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணு வந்து நினைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி வந்து நம்ம டைகர் மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செண்பகம் வந்துட்டு விஷயத்தை சொல்லியிருக்க போகிறாங்க. ஸோ நம்ம டைகர் மாணிக்கம் வந்து நம்ம செண்பகத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமாக வேகமாக வராரு. ஸோ நம்ம டைகர் மாணிக்கத்தை பார்த்து நம்ம பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செண்பகத்தை போய் செண்பகம் ஆமாம் யார் வந்திருக்கான்னு பாரு, வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போய் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம செண்பகம் மனசுக்குள்ளே பயங்கரமாக பகீர் பகீருங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செண்பகம் வந்து நம்ம நடிக்கு தான் வந்திருக்கோம், இதில் இது வேறையே அப்படின்னு சொல்லி நம்ம செண்பகம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டைகர் மாணிக்கம் வந்து செண்பகம் அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம சரஸ்வதி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என் பேர் சரஸ்வதி, நான் வந்து இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், என்னை வந்து எதாச்சும் கோயிலில் பார்த்தாங்க, இவங்க வீட்டு போகணுன்னு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நான் யாருன்னு எனக்கே தெரியாது சார், இதுக்கு நடுவில் நான் எப்படி உங்க மனைவியா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நம்ம செண்பகம் வந்து நம்ம டைகர் மாணிக்கத்தில் சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம டைகர் மாணிக்கம் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கவலையப்படாத செண்பகம், நீ செண்பகமே தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம டைகர் மாணிக்கம் சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு எல்லா ஞாபகங்களும் சீக்கிரமாக ஞாபகம் வந்துடும், கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, அணு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டைகர் மாணிக்கம் சொல்ல போகிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்குற நம்ம செண்பகம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நம்ம செண்பகமாக மகாலட்சுமியாக ஏற்கனவே நம்ம குழம்பு போயிருக்கோம், இப்போ இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செண்பகம் நினைக்க போகிறாங்க. ஸோ இப்போ கடைசி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு குழப்பம் உண்டு பண்ணி நம்ம செண்பகம் வந்து கிளியராக போகிறாங்க. ஸோ கடைசியில் தாந்தா அந்த வீட்டு போகணும் அப்படின்றத உறுதிப்படுத்த போகிறாங்க. ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.